Hi children, welcome to Parkavi Max. Now we are going to see about 9th Max Set Language Exercise 1.2. 6th sum pakaporo. 6 and 7 pakla. If s equal to square, rectangle, circle, rhombus, triangle. Some shapes kodutirukanga. So list the elements of the following subsets of s. Adunudaya subsets enna appdin kekkranga. Question paranga. The set of shapes which have 4 equal sets, equal sides. The set of shape which have 4 equal sides. 4 equal sides உள்ள shapes லா இதில் என்னன இருக்கின் கேக்கிறாங்க. Square S கண்டிப்பா 4 sides இருக்கும். Rectangle 4 and the set of shapes which have 4 equal sets. Rectangle 4 sides தான் நமக்கு but equal இருக்காது. Opposite sides தான் equal இருக்கும். Rectangle கடையாது. Circles 4 side இருக்காது. Rhombus. Yes, rhombus 4 sides equal இருக்கும். Triangle 3 sides இருக்கும். தப்ப விட்டிரலாம். Rhombus and square. So, answer square comma rhombus. Second பாருங்க, the set of shapes which have radius. எதுக்கு இதுக்கு radius இருக்கும்? இதுக்கு எல்லாம் நமக்கு side, length, breadth அப்படிதா இருக்கும். Circleக்கு மட்டுந்தான் radius இருக்கும் உங்களுக்கு. Answer circle. The set of shapes in which the sum of all interior angles in 180 degree. Interior அந்த shape நுடிய interior angles add பண்ணாம் 180 degree இருக்குமா அப்படின் கேட்கிறாங்க. So இப்ப இந்த square அப்படி அதெல்லாம் வந்து ஒவ்வொர் சைடும் 90 degree இருக்கும். அப்போது வந்து 360 degree கடைக்கும் உங்களுக்கு. அன்ன இங்கே வந்து 180 degree தான் கொடுத்திருக்காங்க. So, rectangle அப்படிதான் circle சொல்ல முடியது. Rhombus அப்படிதான் so, triangle மட்டுதான் உங்களுக்கு sum of the triangle 180 degree இருக்கும். So, அப்போ, triangle. Answer, triangle. Fourth one பருங்க, the set of shapes which have 5 sides. 5 sides உள்ள shapes இங்க எதாது இருக்கான் கேட்கிறாங்க. Pentagon தான் 5 side உள்ள shape பட் இங்க Pentagon குடுக்கல. So அங்க குடுத்திருக்கிறதுல நமக்கு தேவியான answer இல்ல அப்படினா நம்ம கண்டிப்ப answer என்ன குடுக்கணும்? Null set. So the set of shapes which have 5 sides, the answer is null set. Okay, next 7th sum பார்க்கலாம். Write if a equal to a, b. பருங்க, இது இந்த செட்டுக்குள்ள இது ஒரு செட்டு, இது ரெண்டு சேந்து ஒரு செட்டு. நரிய பெரி இது தனித்தனியா பிரிச்சிருவீங்க, அப்படி பிரிக்கக்குடாது, இது ரெண்டு சேந்தது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. So, அப்பா, write all the subsets of a, b. அது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. Two sets தான் இதில் இருக்கு, சரியா? So, a equal to a, b. The subsets of a are, first, எதுமே, எதாது இந்த ஒரு செட்டுக்குள் எப்படிலா நாம் possible இருக்கு அப்படின் பார்க்குனோ, இது ரெண்டிமே எடுத்துட்டா empty ஆயிருக்கும், அது ஒரு possible, only a மட்டு இருக்கலாம், அப்பா a set, only ab மட்டு இருக்கலாம், அப்பா ab இங்கிருது ஒரு செட்டு, அப்பு a, ab இருக்கலாம், so a, ab, இது தவறு வேறு எந்த possible இதில் இல்ல, so அல்து answer, இது எழுதும் போது நரிய பெர் என்ன தப்பு பண்ணுவீங்க தனியா பிரிச்சு எழுதுவீங்க. A எழுதிட்டு AB எழுதிட்டு B தனியா பிரிச்சிருவீங்க. அப்படி பிரிக்க கூடாது. இது ரெண்டும் சேர்ந்து ஒரே செட்டு. ஸோ ஒன்லி நல் செட். அப்புறம் ஒன்லி ஒவ்வொன்றுத்துக்கும் கண்டிப்பாக செட் ப்ராக்கெட் போடணும். செட் ப்ராக்கெட் போட்டு கமா போட்டு தான் எழுதணும். அப்போ தான் அது ஒரு எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது ஏபிங்கிறது இந்த பேரோட சேர்த்து தான் நீங்கள் எழுதணும். ஏபி அடுத்தது ஏ கமா பி. இந்த ஏ கமா பிக்கு ஒரு க்ளோஸு. ஏ கமா பி அதுக்கு ஒரு க்ளோஸ். இந்த காமனான நல் செட்டு. ஏன்னா ஒரு சிலர் ஒரு க்ளோஸ் போட்டு அப்படியே விட்டுருவீங்க. அப்படி போடக்கூடாது. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும் அது. சரியா? செட் ப்ராக்கெட். ஸோ 7th சம் ஓவர். சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற சில்ட்ரன், புரிஞ்சிருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.